Hi friends, welcome to Vetti channel. இன்றைய ஸ்பெஷல் டிஷ் இறால் சொதி. முருங்கைக்கீரை சேர்த்து இறால் சொதி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஒரு கப் ரைஸ், சோம்பு, வரமிளகாய் இதை எடுத்து வச்சுக்கோங்க. பவுடர் பண்ணுறதுக்காக உள்ளது. ஒரு கட்டு முருங்கைக்கீரையை பூவும் கீரையுமாக சேர்த்து நான் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இறால் இதெல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் பால் ஒரு டம்ளர், கெட்டி பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே இருக்கட்டும். இப்போ கடாய் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு வரமிளகாய் சேர்த்தெல்லாம் சோம்பையும் ஆட் பண்ணிடலாம். இது மூணுமே நல்லா பொரிஞ்சதும் பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த பவுடர் எதுக்குன்னா நம்ம இறால் சொதியில் நம்ம இதை சேர்க்கறதுக்காக உள்ள பவுடர் தான். இது எங்கள் ஊர் சைடு வந்து புருமான்னு சொல்லுவாங்க. இதை சேர்த்து பண்ணோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இதெல்லாம் ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இருக்கட்டும். இன்றைக்கி இறால் சொதி தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியில் தான் நான் செய்ய போகிறேன். இதில் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். எப்போதுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சு பாருங்கள். எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், உடம்புக்கு ஹெல்த்திங்க. ஓகே, இப்போ இறாலையுமே ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. தேவையான உப்பு சேர்த்து கொதிக்க விடணும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சுருங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரையில் கால்சியம், அயன் ரொம்ப நிறைய நியூட்ரிஷன் உள்ளது வந்து முருங்கைக்கீரைங்க. உடலில் உள்ள ஹீட்டெல்லாம் தணிக்கக்கூடிய ஒரு இது இருக்குது முருங்கைக்கீரைக்கு. நல்ல ஹெல்தியான ஒரு கீரை இது, எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக ஹெல்தியான இந்த ஃபுட்டு, நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா சேர்ந்து கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எடுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்க அதை ஆட் பண்ணிடலாம். அந்த பவுட்ரை நான் இதை வந்து 5 to 6 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து ஆட் பண்ணுறப்ப தான் அந்த சொதியோட ஸ்மெல்லு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இதை நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஹெல்தியான ரெசிபி கூட. நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுத்து ஒரு சாஸ் பேன் எடுத்து ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருவோம். தாளித்ததை இப்போ இறால் சொதியில் கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ இறால் சொதி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கீரை சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்பவே கொதிக்க வேணாம், க்ரீனிஷெலாம் மாறிடும். ஓகே, உங்களுடைய ஸ்டவ்வை சிம்லேயே வச்சுக்கோங்க. ஓகே, கொதிச்சுட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப சூப்பரான எம்மியான முருங்கைக்கீரை இறால் சேர்த்த சுதி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான இறால் சுதி ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்தியாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.